வெல்கம் டு ஆல். நம்ம யூடியூப் சேனலில் ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜியோமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். மூணு பார்ட் அப்லோட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபோர்த் பார்ட். பார்க்காதவங்க சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா நாற்கரங்கள் அப்படின்ற டைட்டில், அதை பற்றியும் நாற்கரங்கள், வட்டங்கள், நெக்ஸ்ட் வந்து பலகோணங்கள் பற்றி வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். சிலபஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரிவைஸ் பண்ணுறதுக்கு அகைன் இன்னும் ஒரு 1 மந்த் கண்டிப்பாக தேவைப்படுது. ரிவிஷன் மஸ்ட், கண்டிப்பாக ரிவிஷன் இருந்தால் தான் உங்களால் ப்ராப்பராக போய் எக்ஸாமினேஷனாக எழுத முடியும். ஸோ ரிவிஷனுக்கு ஒரு 1 மந்த் அப்படின்னா கூட இந்த கிளாஸஸை ஒரு 1 மந்த்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளாஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஃபாஸ்ட்டானா வந்துட்டு வீடியோஸை வந்துட்டு கொஞ்சம் ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அப்படின்ற மாதிரி. கிளாஸஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு 1/2 hour 20 minutes தான் கிளாஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் இனிமேல் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா காம்பஸ் சர்வேயிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு பின்னாடி வர லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ரோடு இன்ஜினியரிங்ஸ், இதெல்லாம் வந்துட்டு அந்த சம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் காம்பஸ்லலாம். அது மாதிரி அந்த சம்ஸும் நிறைய கேட்பாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போகிறதுக்கு. காம்பஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வீக் எப்படியும் ஓடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம், கிளாஸஸை கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாளைக்கு 2 வீடியோஸ் அப்படின்னு அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சைட் பை சைட் பிக்கப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் வந்துட்டு போர்ஷனை முடிக்க முடியும் சீக்கிரமாக. அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பெண்டிங் மட்டும் வச்சுட்டு வராதிங்க. பெண்டிங் வச்சுட்டே வந்தீங்கன்னா அது பெண்டிங் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஒரு நாளைக்கு 1 நிற்கும், அடுத்தது 2 நாள் கழிச்சு 2 ஆகும், அது வந்து 1 வாரம் கழிச்சு 4 ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பெண்டிங் வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உங்களால் வந்து சிலபஸை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ண முடியாது, சரிங்களா? இப்போ 200 questions இருக்குன்னா அந்த 200 questionsஸையும் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பர்லி படிச்சுட்டு போய் எழுதினா கூட உங்களால் ஆல்மோஸ்ட் ஒரு 180 questions தான் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? மீதி 20 questionன்றது டவுட்டு தான், சரியா? நீங்கள் படிக்கிறதே நான் வந்து 150 questions 160 questionக்கு தான் நான் சிலபஸே கவர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம்தான், சரிங்களா? அதனால 100% சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்ற தாட்டோட எல்லாருமே வந்துட்டு டெய்லி சிலபஸை, அதாவது நான் போடுற வீடியோஸை கரெக்டாக வந்து கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி அந்த போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. வீடியோஸ் முடிஞ்சது, அதாவது யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கூட நீங்கள் அப்படியே பார்க்காம அந்த நீங்கள் அந்த 1 வீக்கில் படித்ததை ஃபுல்லாக அந்த யூனிட்டை ஃபுல்லாக அகெயின் ஒன்ஸ் வந்து நல்லா ரீகால் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், சரிங்களா? நம்ம எந்த அளவு படிச்சிருக்கோம் அப்படின்றதுனால ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. இனிமேல் வந்துட்டு இப்போ டேக்கு 2 வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம், அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்கரங்கள் மற்றும் அவைகளுடைய தன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? நாற்கரம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களால் சூழப்பட்ட சமதள படம் தான் வந்துட்டு நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு 4 பக்கங்களை கொண்டது. அது என்ன ஷேப் ஆனாலும் இருக்கலாம், 4 பக்கங்களை கொண்ட வடிவங்கள் நிறைய இருக்குது. சதுரம் இருக்குது, செவ்வகம் இருக்குது, இணைகரம் இருக்குது, சரிவகம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது என்ன வடிவமாக ஆனாலும் இருக்கலாம், பட் 4 பக்கங்களை கொண்டது எல்லாத்தையுமே காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா நாற்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த நாற்கரத்தின் கீழே தான் அதனுடைய வகைகளாக வந்துட்டு சதுரம், செவ்வகம் அப்படின்றதெல்லாம் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். நாற்கரம் என்பது 4 பக்கங்களால் சூழப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நாற்கரத்திற்கு 4 கோணங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 கோணங்களினுடைய கூட்டுத்தொகை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 360 டிகிரியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குத்தெதிர் கோணங்களை இணைக்கும் பக்கத்திற்கு மூலை விட்டங்கள் என்று பெயர். குத்தெதிர் பக்கங்கள் அப்படின்னு இந்த மூலையில் இருந்துட்டு இந்த சைடு மூலை இருக்கு இல்லையா, அதாவது 2 கார்னரையும் இணைக்கின்ற ஒரு ஹரிசாண்டல் லைன், இதுதான் மூலை விட்டங்கள் சொல்லுவாங்க, சரியா? மூலை விட்டம் D1 and D2, சரிங்களா? இப்போது
அப்போ எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது ஒரு சதுரத்தில் வந்தாலும் சரி செவ்வகத்துக்கு வந்தாலும் சரி எத்தனை மூலைவிட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூலைவிட்டங்கள் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குத்தெதிர் கோணங்களை இணைக்கும் பக்கத்திற்கு, குத்தெதிர் கோணம்னா பக்கம்னா இது, குத்தெதிர் பக்கம்னா இவைகள், சரியா? இதெல்லாம் குத்தெதிர் பக்கங்கள். குத்தெதிர் கோணங்கள்னால் ஆப்போசிட் சைடில் இருக்க கோணங்களை தான் குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அந்த குத்தெதிர் கோணங்களை இணைக்கின்ற கோட்டிற்கு மூலைவிட்டம் என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் க்வெஸ்சன். குத்தெதிர் கோணங்களை இணைக்கும் பக்கத்திற்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க, அது மூலைவிட்டம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாற்கரத்தின் உள் கோணங்களினுடைய கூட்டுத்தொகை எத்தனை டிகிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேஷ் கொடுத்துருவாங்க, சரியா? ஒரு நாற்கரத்தின் நான்கு கோணங்களினுடைய கூட்டுத்தொகை டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு 180 degree, 360 degree, 540 degree, 90 degree அந்த மாதிரி என்ன நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, ஒரு நாற்கரத்தை வரைய நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு கோணங்கள் தேவைப்படுகிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், முக்கோணத்தை வரைவதற்கு மூன்று பக்கங்களும் மூன்று கோணங்களும் தேவை. அதே மாதிரி ஒரு நாற்கரத்தை நான் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பக்கங்களும் நான்கு கோணங்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து தேவைப்படுது. நான்கு பக்கங்கள்னால் இவை தான் நான்கு பக்கங்கள், நான்கு கோணங்கள்னால் இவை தான் டீட்டா 1, டீட்டா 2, டீட்டா 3, டீட்டா 4 அப்படின்றது நான்கு கோணங்கள். இது எல்லாமே எனக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு, அப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முக்கோணங்கள் வரையும்போது கண்டிப்பாக வந்து ஒரு மூணு எதனா அந்த ஆறு டைமென்ஷன், அதாவது மூன்று பக்கங்கள் மூன்று கோணங்கள் இருக்கும், அந்த மூணு மூணு ஆறு, அந்த ஆறு டைமென்ஷன்ஸில் கண்டிப்பாக மினிமம் மூணு டைமென்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மூன்று அளவுகள் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது பக்க அளவுகளாக இருக்கலாம், கோண அளவுகளாக இருக்கலாம், எந்த அளவுகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மூன்று அளவுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு முக்கோணத்தில் படித்தோம். அதே மாதிரி ஒரு நாற்கரத்தை வரையும்போது குறைந்தபட்சம் வந்துட்டு நமக்கு ஐந்து அளவுகள் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கேள்வி. நான்கு அதாவது நாற்கரத்தை வரைவதற்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து அளவுகள் வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பக்கமாக இருக்கலாம், இல்லை கோணமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை என்னென்னு பார்க்க போகிறோம். நாற்கரத்தை வரைவதற்கு நான்கு பக்கங்கள் மற்றும் நான்கு கோணங்கள் குறைந்தபட்சம் ஐந்து அளவுகள் தேவை. அந்த ஐந்து அளவுகளில் ரெண்டு பக்கங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ஒரு நாற்கரம்னு வச்சுக்கோங்க. இந்த நாற்கரத்தை வரைகிறதுக்கு மொத்தம் அஞ்சு அளவுகள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த அஞ்சு அளவுகளில் குறைந்தபட்சம் அஞ்சு அளவுகள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சு அளவுகளில் கண்டிப்பாக ரெண்டு பக்க அளவுகள் இருந்தே ஆகணும், சரிங்களா? இப்போ இந்த பக்க அளவு இந்த பக்க அளவுகளாக இருக்கலாம், மீதி மூன்று கோணங்களாகவும் இருக்கலாம், பக்க அளவுகளாகவும் இருக்கலாம், சரியா? மீதி மூணுத்தில் எந்த அளவுகள் வேணாலும் வரலாம், ஆனால் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரெண்டு பக்க அளவுகள் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிஷன்ஸ், இதெல்லாம் ஒரு நாற்கரத்தை வரைவதற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய அத்தியாவசியமான தேவைகள் இதெல்லாம், சரிங்களா? நாற்கரத்தினுடைய வகைகள் சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைக்கரம் மற்றும் சரிவக போலி அப்படின்றத தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய இங்கிலீஷ் பேரையும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைமில் வந்துட்டு இணைக்கரம் அப்படின்னு கொடுக்க மாட்றாங்க, ராம்பாய்டுன்றதே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்குறாங்க, ராம்பாய்டு அப்படின்றது எழுதுகிறாங்க, சரிங்களா? ட்ரப்பிசாய்டு அப்படின்னு எழுதுகிறாங்க, சரிங்களா? சரிவக போலின்லாம் கொடுக்க மாட்றாங்க, ட்ரப்பிசாய்டுன்றதே எழுதுகிறாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதனுடைய டிராயிங்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர் எப்படி இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள் எப்படி இருக்கும், ஒரு ட்ரப்பிசாய்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ராம்பஸ் எப்படி இருக்கும், ராம்பாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதுரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சதுரம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுதான் வந்துட்டு சதுரம், சரிங்களா? இந்த சதுரத்தில் எல்லா பக்கங்களும் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும். இந்த பக்கம் வந்துட்டு 10 centimeters இருக்குன்னா இந்த பக்கமும் 10 centimeters, இந்த பக்கமும் 10 centimeters, இந்த பக்கமும் 10 centimeters தான் இருக்கும். அதே மாதிரி நான்கு கோணங்களும் செங்கோணங்களாக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு 90 degreeல தான் இருக்கும். எல்லா கோணங்களும் θ1 = θ2 = θ3 = θ4, அதாவது நான்கு கோணங்களும் 90 degreeஆக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி
ரெண்டு மூலை விட்டங்களும் சமமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் உண்மைதான். இப்படி இருக்கு அப்படின்னா மூலை விட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த சைஸ் வந்துட்டு ஒரு 15 சென்டிமீட்டர் இருக்கான்னா இதுவும் 15 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதுவும் இல்லாமல் இது வந்து எதில் வெட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இதெல்லாம் வந்துட்டு ரெண்டும் வந்துட்டு வெட்டிக்கும். இதனுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும் சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இரண்டு மூலை விட்டங்களும் சமமாக இருக்கும் மற்றும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். சதுரத்தை வரைவதற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இது. கண்டிப்பாக ஒரு சதுரம் வரையினா பக்கத்தின் நீளம், அதாவது ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய நீளம் கண்டிப்பாக இருக்கணும், அல்லது மூளை விட்டத்தினுடைய நீளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். சதுரத்தை வரைவதற்கு ஒரு பக்கத்தின் நீளம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சதுரம்னா என்ன, அது வந்துட்டு ஒரு நான்கு பக்கங்களும் சமமாக கொண்டுதான் ஒரு சதுரம். இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தின் நீளம் தெரிஞ்சதுன்னா மற்ற பக்கத்தின் நீளம் ஆட்டோமேட்டிக்கலி அதுவே தான் இருக்கும் சரிங்களா. இதை வச்சு ஒரு சதுரத்தை நம்மளால ஈஸியாக வரைஞ்சிட முடியும். அப்படி இல்லைன்னா மூளை விட்டத்தினுடைய நீளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா மூளை விட்டத்துடைய நீளம் எது, இந்த நீளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா. மூளை விட்டத்துடைய நீளம் தெரிஞ்சதுன்னா இந்த மூளை விட்டத்தினுடைய நீளமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இது ஒரு மூளை விட்டம், இதனுடைய மொத்த அளவு 10 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னா இதை பாதியாக பிரிங்க, இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர் சரியா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மூளை விட்டம் வரைகிறீங்க, அதுவும் ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா இது ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ், இது ஒரு 5 சென்டிமீட்டர். இது ரெண்டுமே 90 டிகிரியில் தான் கட் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு பக்கத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு பக்கத்தை கண்டுபிடிச்சா ரிமைனிங் இருக்க மூணு சைடும் அதே தான் உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஸோ நான் இந்த முக்கோணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம், ஏன்னா இதனுடைய மதிப்பு 90 டிகிரி, ஒரு பக்கத்தின் அளவு 5, இன்னொரு பக்கத்தின் அளவு 5 சென்டிமீட்டர். அப்போ தெரியாத இந்த மூன்றாவது பக்கம் என்ன அப்படின்றத நம்மளால் பித்தாகரஸ் தியரியை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. 5² + 5² = x². ஸோ வந்து டோட்டலாக வந்து 15 இருக்கும். 50க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணியே காட்டுறேன், 5² + 5² = x² சரிங்களா. இது வந்து 5² 25 + 25, ஸோ வந்துட்டு ஆன்சர் 15 வரும், = x². எக்ஸுடைய மதிப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா x = √50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதாவது 5√2 இஸ் அ எக்ஸ் வேல்யூ. தெரியாத அந்த மூன்றாவது பக்கம் சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன வேல்யூவாக இருக்குது உங்களுக்கு, 5√2 அப்படின்றது தான் அதனுடைய மதிப்பாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் 5√2 இருக்குன்னா நான்கு பக்கங்களும் என்னவாக தான் இருக்கும், 5√2 தான் இருக்கும் உங்களுக்கு சரியா. அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சு, ஒரு பக்கத்தினுடைய நீளம் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா மூலைவட்டத்துடைய நீளம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சதுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான்கு பக்கங்களும் சமமாக கொண்டது, நான்கு கோணங்களும் சமமாக கொண்டது, இவை ரெண்டும் வெட்டும் போது செங்கோணங்களை உருவாக்கும், மேலும் மூளை விட்டங்கள் ரெண்டும் சமமாக இருக்கும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அந்த மூளை விட்டங்கள் வந்து வெட்டி கொள்ளும், மேலும் இதை வரைவதற்கு ஒரு பக்கத்தின் நீளம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது மூளை விட்டத்துடைய நீளம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றது கண்டிஷன்ஸ். இதில் மொத்தம் 5 questions இருக்கு, 5 questions ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் செவ்வகம், செவ்வகத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம் மற்றும் இணை. இது ஒரு பக்கம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பக்கங்கள் வேறு கோணங்கள் வேறு, எதிரெதிர் பக்கம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமமாக இருக்கும், அதே மாதிரி பேரலல் அதாவது இணையாக இருக்கும், ஒன்றுக்கொன்று இணையாக இருக்கும் சரியா. நெக்ஸ்ட்டு இவனுடைய மூளை விட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று 90 டிகிரியில் வெட்டி கொள்ளாது சரியா. அதே மாதிரி நான்கு கோணங்களும் செங்கோணங்களாக இருக்கும் பாருங்க. இப்படி வரையிற அப்படின்னா மூளை விட்டங்கள் இப்படி நான் வெட்டுறேன், இது கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்காது சரிங்களா, அதை விட கம்மியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் சரிங்களா. ஆனால் 90 டிகிரியாக இது வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக அது 90 டிகிரியாக தான் இருக்கும்ன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதனுடைய மூளை விட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மூளை விட்டங்கள் ரெண்டும் சமமாக தான் இருக்கும், புரிஞ்சுதுங்களா. ஆனால் இது செங்கோணமாக இருக்காது,
இந்த நான்கு பக்கங்களும் செங்கோணங்களாக இருக்கும். நான்கு கோணங்கள், நான்கு மூலைகளுடைய கோணங்களும் செங்கோணங்களாக இருக்கும். ஆனால் மூலை விட்டங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டி கொள்ளாது. சரியா? அதுதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. ஒரு செவ்வகத்தை வரைவதற்கு இரண்டு பக்கத்து நீளங்கள் அல்லது மூலை விட்டம் மற்றும் ஒரு பக்கம் நமக்கு தெரிய வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு செவ்வகம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரண்டு பக்கத்து நீளங்கள், இரண்டு பக்கத்து நீளங்கள்லாம் எது? இந்த லென்த்து, இந்த பிரெத் வேல்யூ, இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா இதுவும் 10 இருக்கும், இதுக்கு பேரலாக இருக்க இது 5 இருக்கும். இப்போது அதை சுற்றி அதனுடைய டைமென்ஷனல் வேல்யூஸ், அதாவது சுற்றளவு என்னன்றதை நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மூலை விட்டம் மற்றும் ஒரு பக்கம் நமக்கு தெரிய வேண்டும். மூலை விட்டம்னா எது? இந்த மூலை விட்டம் நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும், 10 சென்டிமீட்டர்ஸ்னா. பக்கம் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு பித்தாகரஸ் தியரி அப்ளை பண்ணி இந்த முக்கோணத்தினுடைய மூன்றாவது பக்கம் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு செங்கோணம், ஏன்னா இந்த மூலை வந்து 90 டிகிரி, சரியா? அதனுடைய கோணம் 90 டிகிரி. இந்த இடத்துல பித்தாகரஸ் தியரி அப்ளை பண்ணி இந்த ஏபிசி அப்படின்ற முக்கோணத்தை நம்மளால் யூஸ் பண்ணி பித்தாகரஸ் தியரி அப்ளை பண்ணி இந்த மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடிச்சிட முடியும். மூன்றாவது பக்கத்தை கண்டுபிடிச்சின்னா ஆட்டோமேட்டிக்கலி இதுக்கு பேரலாக இருக்க மதிப்பும் எக்ஸாக தான் இருக்கும். இங்கே 5 தெரிஞ்சிச்சு, அப்போ இந்த சைடு நம்மளுக்கு 5 தெரிஞ்சிச்சு. இதை வச்சு இதனுடைய ஏரியா, அதனுடைய சுற்றளவு, இன்னொரு மூளை விட்டத்துடைய பக்க நீளம் என்ன அப்படின்றது தான் நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு செவ்வகம் ஏபிசிடினை காட்டுகிறது. இங்கே பாருங்கள் இந்த ட்ராயிங், ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராயிங் காட்டுது. அதில் ஏபியும் டிசியும் இணையாக இருக்கும், அதே மாதிரி பிசியும் ஏடியும் இணையாக இருக்கும். சரிங்களா? மூலை விட்டங்கள் ஏசியின் மதிப்பும் பிடியினுடைய மதிப்பும் சமமாக இருக்கும். அவை ஒன்றுக்கொன்று சமமாக வெட்டும், ஆனால் அவை செங்கோணமாக இருக்காது. இது மிக மிக முக்கியம். ஏன்னா சதுரத்தில் வெட்டும்போது அது ஒரு செங்கோணமாக வெட்டி கொள்ளும். சரிங்களா? இவை ஒரு செங்கோணமாக வெட்டி கொள்ளாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாய்வு சதுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரத்தை கொஞ்சம் சாய்த்து வைத்தா எப்படி இருக்கோ அதுக்கு பேர் தான் சாய் சதுரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சாய் சதுரத்தின் நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும். இந்த நான்கு பக்கங்களுடைய மதிப்பும் சமமாக இருக்கும். எல்லா பக்கங்களும் 10 சென்டிமீட்டர்ஸாக இருந்தால் எல்லா பக்கங்களும் கண்டிப்பாக 10 சென்டிமீட்டராக தான் இருக்கும், இதில் மாறி இருக்காது. அதே மாதிரி குத்தெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். குத்தெதிர் கோணங்கள்லாம் எது? இந்துவும் இதுவும் ஒரே கோணமாக இருக்கும். டீட்டா 1னா இங்கேயும் டீட்டா 1ஆக இருக்கும். இந்த கோணம் டீட்டா 2னா இதுவும் டீட்டா 2ஆக தான் இருக்கும். குத்தெதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும், ஆனால் நான்கு கோணங்களும் சமமாக இருக்காது. சரிங்களா? எதிரெதிர் கோணங்கள் சமமாக இருக்கும். ஏபிசிடி என்பது ஒரு சாய் சதுரம் எனில் ஏபி மதிப்பு, பிசியின் மதிப்பு, சிடி மதிப்பு, ஏடியினுடைய மதிப்பு எல்லாம் சமம். சரிங்களா? அதே மாதிரி கோணம் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏடிசி. சரிங்களா? இந்த கோணமும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அதே போல் BAD is equal to BCD. இந்த கோணமும் இந்த முக்கோணமும் சமமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸை ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. மூலை விட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மூலை விட்டங்கள் ஏசியினுடைய நீளம் ஒரு மாதிரி இருக்கும், பிடியினுடைய நீளம் வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு மூளை விட்டங்களுடைய நீளங்களும் சமமாக இருக்காது. சரியா? மூளை விட்டங்கள் ஏசி பிடி சமமாக இருக்காது, ஆனால் அவை ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டும். ஏனென்றால் இது ஒரு சாய்ந்த சதுரம். சரியா? சதுரம் அப்படின்னாலுமே செங்கோணத்தில் தான் வெட்டிக்கும், அது சாய்ந்த சதுரமாக இருந்தாலும் சரி. சரியா? ஏசியும் பிடியும் சமமாக இருக்காது, அதனுடைய மூளை விட்டத்துடைய நீளங்கள் சமமாக இருக்காது, ஆனால் அவை செங்கோணத்தில் தான் வெட்டிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்க? நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா,
ஏஓ உடைய தூரமும் ஓசியினுடைய தூரமும் சமமாக இருக்கும். அதே மாதிரி பிஓ உடைய தூரமும் ஓடியினுடைய தூரமும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சாய்வு சதுரத்தை வரைவதற்கு இரண்டு மூலை விட்டங்கள் தேவை, சரியா? ரெண்டு மூலை விட்டங்கள் இருந்ததுன்னா ஒரு சாய்ந்த சதுரத்தை நம்மளால் வரைஞ்சிட முடியும். எப்படி வரைய முடியும்? இந்த டிராயிங் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மூலை விட்டத்தினுடைய மதிப்பு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர். நான் காமனாக எல்லாத்துக்கும் 10 வச்சு போட்டுட்ருக்கேன், சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த மூலை விட்டத்தின் மொத்த நீளம் 10 சென்டிமீட்டர்னா இதை பாதி பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா இது ஒரு 5 சென்டிமீட்டர், இது ஒரு 5 சென்டிமீட்டர். இன்னொரு மூலை விட்டத்துக்கு நீளங்கள் தெரியும். ஒரு 6 சென்டிமீட்டருக்குன்னா இது ஒரு 3 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர்னு பிரிக்கிறேன் நான். இந்த மூலை விட்டத்தினுடைய நீளங்கள் எனக்கு தெரிஞ்சதுன்னா இது 90 டிகிரி, இதை வச்சு இந்த ஒரு பக்கத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியும், சரியா? அந்த ட்ரையாங்கிளை நான் இங்கே உங்களுக்கு வரைகிறேன். இது 90 டிகிரி கோணம், இது 5, இது 3 சென்டிமீட்டர் எனில் எக்ஸுடைய மதிப்பு என்ன? பித்தாகரஸ் தியரி அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளை பண்ணி தெரியாத இந்த எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸோடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லா சைடு எக்ஸோடைய வேல்யூவும் அதே விதமாக இருக்கும் உங்களுக்கு, இல்லையா? இதை யூஸ் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பித்தாகரஸ் தியரியை படிக்காதவங்க போய் பித்தாகரஸ் தியரியை நல்லா தெரிஞ்சு கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ரேம்பாய் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இல்லைனா வந்து பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆக்சுவலாக இணைகரம் என்பது தான், எல்லாருமே இணைகரம் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸஸில். அந்த இணைகரம் என்பதனுடைய இன்னொரு பேர் தான் வந்து நீண்ட செவ்வகம். ஒரு ரெண்டு பேர் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு பேரையுமே படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி ரெண்டு பேருமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு இணைகரம் அப்படின்னு நீண்ட செவ்வகம் கொடுக்க மாட்டாங்க, ராம்பாய்டுனே கொடுத்து க்வெஷ்சன் கேட்குறாங்க. அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஆப்ஷனில் வைக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், இங்கிலீஷ் நேமே வந்துட்டு தமிழில் படிச்சுக்கோங்க. ஒரு குண இணைகரத்தினுடைய குத்தெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும், மேலும் குத்தெதிர் கோணங்களும் சமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், குத்தெதிர் பக்கங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்துட்டு இணையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கமும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அதனுடைய கோணங்களும் வந்துட்டு சமமாக இருக்கும், குத்தெதிர் கோணங்களும் சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூளை விட்டங்கள் சமமாக வெட்டாது, ஆனால் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும். ரெண்டு மூளை விட்டங்களும் ஃபஸ்ட்டு சமமான லென்த்தில் இருக்காது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு நீளத்தில் இருக்கும், இது ஒரு நீளத்தில் இருக்கும், அதனுடைய நீளம் வந்து மாறுபட்டிருக்கும். அதே மாதிரி ரெண்டுமே ஒன்றே ஒன்று வெட்டிக்கும், பட் வந்துட்டு கரெக்டாக வந்து பர்பண்டிகுலராக வெட்டிக்காது ரெண்டுமே, சரிங்களா? மூளை விட்டங்கள் சமமாக இருக்காது, ஆனால் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும். இணைகரத்தை நீண்ட செவ்வகம் என்றும் சொல்லலாம். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இணைகரத்தை டேஷ் என்றும் கூறலாம் அப்படின்றது க்வெஸ்சனாக இருக்கும். ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க, இது பார்த்துக்கோங்க. ஒரு இணைகரத்தை வரைவதற்கு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ரெண்டு பக்கத்து பக்கங்கள் மற்றும் அவைகளுக்கு இடையே உள்ள கோணம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கங்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து பக்கங்கள்னால் டிசியும் ஏடியும் தேவை, மற்றும் அவைகளுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டியோடைய ஆங்கிள் என்னன்றது நம்மளுக்கு ஃபுல் ஆங்கிள் தெரியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு மூளை விட்டம் மற்றும் அவைகளுக்கு இடையே உள்ள கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டு பக்கத்து பக்கங்கள் தெரியணும், அவற்றுக்கு இடையான கோணங்கள் தெரியணுன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு ஒரு பக்கம் தெரியலாம், ஒரு மூளை விட்டம் தெரியலாம், அவற்றுக்கு இடையான கோணம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்து பக்கங்களுக்குள் இடையே உள்ள செங்குத்து தூரம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுத்து பக்கங்கள் இருக்க இவற்றுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் என்னன்னு நமக்கு தெரியணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை மூணுத்தையுமே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இணைகரத்திற்கு ரெண்டு பக்கத்து பக்கங்களும் தெரியணும், அதனுடைய ஆங்கிள் அதாவது அதனுடைய கோணம் என்னன்னு தெரியணும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு மூளை விட்டம் அவற்றுக்கு இடையான கோணம் வந்துட்டு தெரியணும், இல்லைன்னா ரெண்டு பக்கத்து பக்கங்களுக்கு இடையே உள்ள செங்குத்து தூரம் என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் டிராயிங்கை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ஏபியும் டிசியும் ஈக்குவல், ஏபியும் டிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஏபி இது டிசி ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஏடியும் பிசியும் ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. ஏ ஆங்கிள் ஆஃப் ஏடிசி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஏபிசி, அதாவது பியுடைய ஆங்கிளும் இந்த டியுடைய ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஆங்கிள் ஆஃப் இந்த ஆங்கிள் DAB is equal to DCR
பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பக்கங்கள் ஏபி சிடி மற்றும் ஏடி பிசி இணையாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. மூலைவிட்டங்கள் ஏசி பிடி சமமாக இருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மூலைவிட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த் அதிகமாக இருக்கும், இதனுடைய லென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. மூலைவிட்டங்கள் இணையாக மூலைவிட்டங்கள் வந்துட்டு சமமாக இருக்காது, ஆனால் ஓ என்ற புள்ளியில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சரிவக போலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நாற்கரத்தின் எல்லா பக்கங்களும் வெவ்வேறாக இருக்கும், அதாவது நான்கு பக்கங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு வேறு டைமென்ஷன்ஸில் வேறு வேறு மாதிரி இருக்கும். இரண்டு பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்கும், ரெண்டு பக்கங்கள் என்னவாக இருக்கும் கொஞ்சம் இணையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான்கு கொங்கோணங்களும் வெவ்வேறாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டாது, எல்லாமே வேறு மாதிரி இருந்தால் அதான் சரிவக போலி. சிம்பிளாக சொல்லணும்னா ஏன்னா பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று சமமாக இருக்காது, எல்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. நான்கு கோணங்களும் வேறு வேறு மாதிரி இருக்கும், மூளை விட்டங்களும் ஒன்றே ஒன்று வந்துட்டு வெட்டிக்குமே தவிர அது வந்து செங்கோணத்தில் வெட்டிக்காது சரியா. இந்த மாதிரி நாளும் வேறு வேறு மாதிரி இருந்தால் அது வந்து சரிவக போலி, நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏபிசிடி அப்படின்றது ஒரு சரிவக போலின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏபி மற்றும் டிசி இணையாகன பக்கங்கள், ஆனால் அதனுடைய லென்த்து சமமாக இருக்காது, ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கு அவ்வளோதான், ஆனால் சமமாக இருக்காது. மூலைவிட்டங்கள் ஏசி மற்றும் பிடி இது ரெண்டுமே வந்து மூலைவிட்டங்கள், ஏஓவுடைய டிஸ்டன்ஸும் ஓசியோடைய டிஸ்டன்ஸும் சேமாக இருக்கும். அதே மாதிரி பிஓடைய டிஸ்டன்ஸும் ஓடியோடைய டிஸ்டன்ஸும் சமமாக இருக்குமே தவிர ரெண்டு வந்து ஒன்றை ஒன்று 90 டிகிரியில் வந்து வெட்டி கொள்ளாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன டைட்டில் பார்க்க போகிறோன்னா சரிவகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிவகம்னா அது ஒர்க்கு பாருங்கள், ட்ரப்பீசியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த ட்ராயிங்ஸை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிவகம் வேறு, சரிவக போலின்றது வேறு சரியா. நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு சமதளம், ஏதாவது ஒரு ரெண்டு பக்கங்கள் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கங்கள் வந்துட்டு சமமாக இருக்கும் சரிங்களா. சமம்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸோடு இருந்ததுன்னா அது சரிவகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிவக போலினா நான்கு பக்கங்களும் வெவ்வேறையாக இருக்கும், ரெண்டு பக்கங்கள் இணையாக இருக்கும் அப்படின்னா சரிவக போலி. சரிவக போலினா இணையாக மட்டும்தான் இருக்கும், பட் நாலு சைடும் எப்படி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ரெண்டு சைடு சமமாக இருக்கும் சரிங்களா, அதுதான் சரிவகம் அப்படின்னு சொல்கிறாங்க.